முன்னொரு காலத்துல குசேலர் என்ற ஏழை பிராமணர் வறுமையில வாழ்ந்துட்டு வந்தாரு. சிந்தி கிடக்கிற நெல்லை எல்லாம் பொறுக்கிட்டு வந்து சமைச்சு சாப்பிட்டு இருந்தாரு. அவருக்கு சுசிலைனு மனைவி. அவங்க ரெண்டு பேருக்கும் அஞ்சே பிரசவத்துல 27 பிள்ளைகள் பிறந்தது. பாலுக்கு கூட வழி இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டா சுசிலை. அன்றாட சுசிலை குசேலர் பொறுக்கிட்டு வர்ற நெல்லை குத்தி கஞ்சி வச்சு குழந்தைங்களுக்கு கொடுத்து பிள்ளைகளோட உயிரை மட்டும் காப்பாத்திட்டு வந்தா. ரொம்ப கஷ்டத்தை பொறுக்க முடியாம ஒரு நாள் சுசிலை தன் கணவர் கிட்ட, உங்க சின்ன வயசு நண்பர் துவாரகாபுரி மன்னர் கிருஷ்ணர் கிட்ட நம்ம கஷ்டத்தை சொல்லி உதவி கேட்டு பாருங்களேன்னு சொன்னான். ஆனா குசேலருக்கு அப்படி செய்ய மனமில்லை. வேற வழி இல்லாம பொண்டாட்டி பிள்ளைங்க படுற கஷ்டத்தை பார்த்து உதவி கேட்க கிளம்பிட்டாரு. நெடுதூர பிரயாணத்திற்கு பிறகு தன் நண்பன் இருக்கும் இடத்துக்கு போயிட்டாரு. அங்க உள்ள போக முடியாம அரண்மனை காவலர்கள்கிட்ட மாட்டிக்கிட்டாரு. தன் கஷ்டத்தை எல்லாம் எடுத்து சொல்லி சின்ன வயசு நண்பர் குசேலர் வந்திருக்கேன்னு போய் உங்க மன்னர் கிட்ட சொல்லுங்கன்னு சொல்றாரு. உடனே ஒரு காவலன் கிருஷ்ணர் கிட்ட போய் குசேலர் வந்திருக்கிற விஷயத்த சொன்னான். அதை கேட்ட கிருஷ்ணருக்கு அளவு கடந்த சந்தோஷம், தாங்க முடியல. சந்தோஷத்துல ஆடி பாடிக்கிட்டு வேகமா ஓடி வந்து குசேலரை கட்டி தழுவிட்டாரு. உடனே குசேலரும் பயங்கரமா சந்தோஷமாயிட்டாரு. குசேலரை அழைச்சிட்டு போய் தங்க தட்டுல சாப்பாடு போட்டு தன் கையாலேயே ஊட்டி விட்டாரு கிருஷ்ணர். அதை சாப்பிட்ட குசேலர் ரொம்ப களைச்சியும் போயிட்டாரு. அந்த களைப்போடவே ரெண்டு பேரும் சின்ன வயசுல நடந்த சம்பவங்களை எல்லாம் பத்தி பேசிட்டு குசேலர் மெத்தையிலேயே படுத்து தூங்கிட்டாரு. கிருஷ்ணர் குசேலர் கால்களை மெதுவா அமைக்கி விட்டுட்டு இருந்தாரு. அந்த சுகத்திலேயே இன்னும் நல்லா தூங்கிட்டாரு. திடீர்னு வீட்டு ஞாபகம் வந்து குசேலர் கண் திறந்து பார்த்தா காலடியில கிருஷ்ணர் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்ப கிருஷ்ணர் குசேலர் கிட்ட, அண்ணி உங்ககிட்ட எனக்கு ஒரு அவுள் முடிச்சு கொடுத்து விட்டாங்களே, அது எங்கன்னு கேட்க தலைய குனிஞ்சுக்கிட்டே குசேலர் அவுள் முடிச்ச எடுத்து நீட்டினாரு. அதை வாங்கின கிருஷ்ணர் ரொம்ப ஆசையோட அள்ளி அள்ளி சாப்பிட்டாரு. இவர் அள்ளி அள்ளி சாப்பிட்றத பார்த்த ருக்மணி அளவோட சாப்பிடுங்கன்னு சொன்னா. இவங்க ரெண்டு பேரையும் பார்த்த சந்தோஷத்துல குசேலர் தான் வந்த வேலையவே மறந்துட்டு நன்றி சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் அவருக்கு அச்சச்சோ, மனைவி பிள்ளைங்களுக்கு என்ன பதில் சொல்றதுனே தெரியலையேன்னு யோசிச்சுக்கிட்டே வீட்டை நோக்கி போனாரு. வீட்டுக்கிட்ட போனதும் நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு வித்தியாசம் தெரிஞ்சது. என்னன்னா, தன்னோட ஓலை குடிச மாளிகையாவும் நூத்து கணக்கில் வேலையாட்களும் தங்க நகைகளால ஜொலிக்கிற மனைவியையும் நட்சத்திரமா 27 பிள்ளைகளையும் மாறியிருந்ததை பார்த்த குசேலருக்கு ஒரே ஆச்சரியமா இருந்தது. கேட்காமலேயே அள்ளி கொடுத்த கிருஷ்ணனை நினைச்சு அவர் அடைஞ்ச சந்தோஷத்துக்கு எல்லையே இல்லை. இவையெல்லாம் இருந்தாலும் அன்பே நிலையானது என நினைத்த குசேலர் தனது மனைவி குழந்தைகளை ஆசீர்வதித்து கிருஷ்ணரின் அன்பிற்கு நன்றி சொல்லிவிட்டு அவன் நினைவோடே மீண்டும் நெல்லை பொறுக்கி பழைய வாழ்க்கையவே வாழ ஆரம்பிச்சிட்டாரு.